நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திரு சுப்ராயன், விநாச காலத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் எவ்வாறு விபரீத புத்திக்கு உள்ளாவார்களோ அதுபோல ஆட்சியாளர்களான பாஜகவினரின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. நேற்று கூட ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து பேசுகிற போது பிரதமர் பேசிய பேச்சிலிருந்து உணர முடிந்தது, எதிர்கட்சிகளால் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு மக்கள் என்னை கேடயம் போல் காத்து கொண்டிருக்கிறார்கள், காப்பாற்றுகிறார்கள் என்று சொன்னார். மாரிச மானை பார்த்து சீதை ஏமாந்தது போல பாஜகவினுடைய ஜிகுனா வேலைகளில் ஏமாந்து போன மக்கள் விழிப்படைய தொடங்கியிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் பாஜகவுக்கு தண்டனை தீர்ப்பு வரும் என்பதை நான் தொடக்கத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல இந்த 8 ஆண்டு கால பாஜக ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால், 2014 ஆம் ஆண்டு முதல் பட்ஜெட்டை அன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் சமர்ப்பித்து சொன்ன வார்த்தையை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அன்றைக்கு சமர்ப்பித்துவிட்டு அருண்ஜேட்லி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்களின் கொள்கை அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவில் வந்து இடையூறு இல்லாமல் இசைவாக இயங்குவதற்கு ஏற்பாடு செய்வதுதான் என்று குறிப்பிட்டார்கள். எஃப்டிஐயும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் எந்த இடையூறும் இல்லாமல் இந்தியாவில் தொழில் செய்யவும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இசைவான சூழலை உருவாக்குவது பிஜேபியின் கொள்கை. அதுதான் இந்த 8 ஆண்டுகளில் நடந்திருக்கின்றன. 44 சட்டங்களில் வழங்கப்பட்டிருந்த சில்லறை சலுகைகளை கூட இந்த 8 ஆண்டுகால ஆட்சி பறித்து 4 சட்டத்தொகுப்புகளாக குறிக்கியது. அதே போல இன்றைக்கு கிராமப்புறங்கள் செத்துக்கொண்டிருக்கின்றன. இந்த 8 ஆண்டுகால நடவடிக்கையை நீங்கள் பார்த்தால் கிராமங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நகரங்களை நோக்கி குடிபெயர்ந்து வருகிறார்கள். இது எதை காட்டுகிறது? நகர வளர்ச்சி என்பது கிராமங்கள் செத்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதை இந்த அரசு புரியவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். 8 ஆண்டுகாலம் இந்தியாவில் கிராமங்கள் சாகடிக்க காரணமே இந்த அரசு கடைபிடிக்கிற மோசமான பொருளாதார கொள்கைகளும் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளும் தான் என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன். அதேபோல் எம்எஸ்எம்இஸ் ஜவுளி இண்டஸ்ட்ரி தான் விவசாய தொழிலுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு அளிக்கிற தொழில். அந்த எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் 92% வேலை வாய்ப்பை வழங்குகிறது. அந்த எம்எஸ்எம்இஸ்க்கு ஏன் ஜிஎஸ்டி வரியை விலக்களிக்க கூடாது? 92% வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு சதன் கி சஹமதி ஹோ தோ 2 ghante கே சமய படா தியா ஜாய். ठीक है जी प्लीज. 8 बजे अभी 2 घंटे बाद में देखेंगे जी. चलिए चलिए. எம்எஸ்எம்இ என்பது 92% வேலை வாய்ப்பு அளிக்கிறது என்பது நிதியமைச்சருக்கு தெரியாத ஒன்று அல்ல. அத்தகைய வேலை வாய்ப்பு அளிக்கிற அந்த தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியை முற்றாக விலக்களிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். நான் இருக்கக்கூடிய எங்கள் தொகுதியான திருப்பூரும் சரி, கோவையும் சரி, பம்ப்செட் கம்பெனிகளும் பனியன் கம்பெனிகளும் நிறைந்துள்ள ஒரு பகுதி, லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. எனவே இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் சமீப 1 ஆண்டுகளுக்கு முன்னர் 10% கார்ப்பரேட் டாக்ஸை குறைத்தது அரசு. இந்த அரசு யாருடைய அரசு என்பதை காட்டுவதற்குத்தான் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 10% வரியை குறைத்தது. நான் வலியுறுத்துகிறேன், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 70% வரி போட வேண்டும், சூப்பர் டாக்ஸ் போட வேண்டும். நான் சொல்லவில்லை,
நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை முன்வைக்கிறார். 70% வரி போட்டால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு வரி போட வேண்டியதில்லை. அதை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். இந்த அரசின் நடவடிக்கைகளில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். எம்பிக்களுக்கு வழங்கப்படுகிற எம்பி லாட் 5 கோடி, அதற்கு 18% ஜிஎஸ்டி. 4 கோடியே 10 லட்சம் தான் எம்பிக்களுக்கு வரும். அதுவும் 2 வருஷம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. அந்த நிதியும் வழங்கப்படவில்லை. இது 5 கோடி என்று அறிவித்துவிட்டு அரசு பணத்தை, மக்கள் அரசுக்கு கொடுக்கிற பணத்தை மக்களுக்கு செலவழிப்பதற்காக மக்கள் பிரதிநிதிகளுக்கு கொடுக்கிற பணத்துக்கு 18% வரி விதிப்பா? ஏன் இதை ரத்து செய்யக்கூடாது? இதையும் வலியுறுத்துகிறேன். அதேபோல் இந்த ஆட்சியில் கண்ட ஒரே ஒரு பலன், வறுமைக்கு ஆட்பட்டவர்கள் மேலும் வறுமைக்கு ஆட்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கொழுத்து பணம் சேர்க்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் கொழுத்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஏழைகள் மேலும் மேலும் ஏழையாகிறார்கள். இந்த இடைவெளியை நீக்க எந்த நடவடிக்கையும் இந்த பட்ஜெட்டில் வழங்கப்படவில்லை. அதேபோல் அதேபோல் 33% மனரேகாவுக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்காகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஆட்சியாளர்கள் ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு அளித்த மனரேகாவில் 200 நாள் வேலை வாய்ப்பு அளித்து அவர்களுக்கு சம்பளத்தை 400 ஆக்கி இருந்தால் உண்மையிலேயே இவர்களுக்கு ஏழையின் மீது கருணை உண்டு என்று சொல்லலாம். ஆனால் அதில் வித்தின் எ மினிட் ஐ வில் கன்க்ளூட் சார், ப்ளீஸ் அலோ மீ. நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த அரசினுடைய ஒரு முறை என்னவாக இருக்கிறது? பிரதமருடைய நிதி ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார், 10,000 அம்பானிகள், 20,000 அதானிகள் இருந்தால் மட்டுமே இந்தியா வளரும். யார் சொன்னது? பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர். இத்தகைய சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்தியாவை இயக்குகிறார்கள் என்றால் இந்தியாவை ஒருவேளை ஆண்டவன் உண்மையில் இருந்தால் அவனால் கூட காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இந்த நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நிறை தேங்க்யூ ஜி. संध्या जी बोलिए, आप प्रारंभ कीजिए। माननीय सभापति महोदय जी, आपने मुझे माननीय वित्त मंत्री द्वारा 2023-24 बजट पर धन्यवाद प्रस्ताव पर बोलने का अवसर दिया। நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.